ஹாய் கைஸ், நான் தான் உங்களுக்கு. வெல்கம் டு கே ஸ்டோரிஸ். நீங்கள் நம்ம பார்க்க போகிறது ஒன் டே லைஃப் ஆஃப் ஒன் பிளானட்டோட நாலாவது பாகம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அஞ்சாவது போயிட்டு இருக்க கிரகத்தோட நேம் ஜூபிட்டர். இது ரொம்ப இருட்டான பிளானட். இந்த பிளானட்லேயே 2 நிமிஷம் தான் இருக்க முடியும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்சிஜனை செட் பண்ணிவிட்டு நான் ஜூபிட்டர் கிரகத்தில் தரையிறங்க போகிறேன். இதோ ஜூபிட்டர் கிரகத்துக்கு வந்துட்டோம். இது ஒரு டார்க் பிளானட் அப்படி கூட சொல்லலாம். எப்பயுமே இருட்டாக தான் இருக்கும். சூரியன் விட்டு ரொம்ப தொலைவில் இருக்கிறதுனால இங்கே இருட்டு அதிகமாக இருக்கும். இங்கே இருக்கிற தாவரங்கள் இது வரைக்கும் ஆராய்ச்சியே பண்ணாத தாவரங்கள். இருக்கிற வானிலை மாற்றங்கள் கூட அழகாக இருக்கும். இங்கே இதுக்கு முன்னாடி இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு இங்கே வந்தவங்களோட ஸ்பேஸ் கிராஃப்டெல்லாம் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. அதை தான் என் கண் முன்னாடி பார்த்துட்ருக்கேன். இங்கே நம்ம பூமியில் நடக்க மாதிரியே ஆரோராஸ் வரும். ஆனால் இங்கே ப்ளூ கலரில் இருக்கும். அப்படியே வானத்திலிருந்து வைர மலைகள் கூட கொட்டும். சூரியனை ரொம்ப வேகமாக சுற்றுறதுனால இந்த கிரகத்தில் 2 நிமிஷம் தான் என்னால் இருக்க முடியும். ஆனால் அது ஒரு நாள் கணக்காயிரும். நான் பிரிஞ்சதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்புனேன். இப்போ நான் அடுத்த பிளானட்க்கு போயிட்டுருக்கேன். அடுத்ததாக போயிட்டுருக்க கிரகத்தோட நேம் சாட்டர்ன், அதாவது செனிகோள். ஜூபிட்டரோட அடுத்த கிரகம், அதாவது ஆறாவது கோள், எனக்கு ரொம்ப பிடிச்ச கோள். இதுவும் ஒரு டார்க் பிளானட் தான். ஏன்னா சூரியனை விட்டு தொலைவில் இருக்கிறதுனால இதுக்கு அடுத்த பிளானட் எல்லாமே டார்க்காக தான் இருக்கும். இந்த செனிகோளோட நிலவு தான் டைட்டன். இங்கே தான் நம்ம தேனைச்சிருக்காரு. இங்கேயே வானிலை மாற்றங்கள் நிறைய நிகழும். இங்கே காற்று மிக பயங்கரமான விஷயம். வானை அடிச்சுட்டு இருந்த காரணத்தினால என்னோட ஸ்பேஸ் கிராஃப்டில் இருந்தேன். காற்று மிக பயங்கரமான விஷயம். இங்கே புயல் ரொம்ப நேரம் வீசிகிட்டு இருந்தது. இரவு வர தொடங்கிடுச்சு. ஜூபிட்டரில் எப்படி ப்ளூ கலர் ஆரோராஸ் உருவாகுமோ அது மாதிரி இங்கே ரெட் கலரில் உருவாகும். இந்த அழகை ரசிச்சுக்கிட்டே நான் தூங்கிட்டேன். காலையில் விடிஞ்சதும் இங்கேருந்து கிளம்பிட்டேன். இப்போ நான் அடுத்த கிரகத்துக்கு போயிட்டுருக்கேன். நான் இப்போ போயிட்டுருக்கேன் அடுத்த கிரகத்தோட நேம் யுரேனஸ். இதோ யுரேனஸ்க்கு வந்துட்டோம். இது சூரிய குடும்பத்தின் 7வது கோள். இது சூரியன் விட்டு ரொம்ப தள்ளி இருக்கிறதுனால இங்கேயும் சூரிய வெளிச்சம் அவ்வளோவுக்கு கிடைக்காது. ரொம்ப கம்மியான அளவில் தான் கிடைக்கும். இங்கே மீத்தேன் அதிக அளவில் இருக்குது. இந்த மீத்தேன்னால் உருவான மரங்கள் தான் இதெல்லாம் பார்த்துட்டு நான் அப்படியே ரசிச்சிட்ருந்தேன். ரொம்ப பயமாகவும் இருந்தது, அதே சமயம் அழகாகவும் இருந்தது. இருக்கிற பல இடங்களை நான் சுற்றி பார்த்துட்ருந்தேன். அப்போ தான் வானிலை மாற்றங்கள் ஏற்பட்டது. இடி எடுக்க தொடங்குச்சு. இங்கேயும் புயல்கள் அதிவேகமாக உருவாகும். மீத்தேன் கலந்த புயல்கள். புயல் ரொம்ப நேரம் வீசிகிட்டு இருந்தது. நான் என்னோட ஸ்பேஸ் எப்படியே இருந்தேன், அது என்னை பாதுகாத்துக்கும். இங்கேயும் புயல் ரொம்ப நேரம் வீசினதுனால இரவு வர தொடங்கிடுச்சு. நான் இங்கே இருக்கிற வானிலை மாற்றங்களை பார்த்துட்டு என்னோட ஸ்பேசிப்லேயே தூங்கிட்டேன். பகல் வர தொடங்கினதுனால நான் இங்கேருந்து கிளம்புனேன். லாஸ்ட்டாக நான் ஒரே ஒரு கிரகம் தான் பாக்கி இருக்குது. அங்கே மட்டும் போயிட்டேன், இந்த போட்டியில் நான் ஜெயிச்சிருவேன். இப்போ நான் போயிட்டு இருக்க கிரகத்தோட நேம் நெப்டியூன். இதுதான் சூரிய குடும்பத்தின் கடைசி கோள். ப்ளூட்டோ புவிப்பெயர்ச்சியை இழந்துட்டதுனால அந்த கிரகத்துக்கு என்னால் போக முடியாது. அங்கே போகிறக்கு எனக்கு அனுமதி இல்லை. இந்த கிரகத்துலேயும் உயிர் பிழைச்சிட்டேன்னா நான் அந்த $10 மில்லியன் ஜெயிச்சிருவேன். இதுவும் ஒரு இருட்டான பிளானட் தான். இங்கேயும் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். ஆக்சிஜன் லெவல் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான்
இங்கே இருக்கவே முடியும்? இங்கே மீத்தேன் அதிகமாக இருக்கிறதுனால மீத்தேனில் உருவான பல செடிகள் இங்கே இருந்தது, பல பூச்சிகளும் இருந்தது. பெயரே தெரியாத ஏதோ ஒரு சந்து இங்கே இருந்தது. இதை பார்த்து எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. அதனால் இங்கேருந்து வெளியே போனேன். இரவு வர தொடங்கிட்டதுனால நான் என்னோட அறைக்கு போய் படுத்துங்கிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச கிரகம் நம்ம பூமிக்கு நான் போக போகிறேன். இங்கேருந்து கிளம்பிட்டேன். என்னதான் மற்ற பிளானட்லாம் வாழ்ந்தாலும் நம்ம பூமி மாதிரி வருமா? நான் பூமியை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் பூமிக்கு வந்துட்டுருந்தேன், பூமிக்கிட்ட வந்துட்டேன். கொஞ்ச தூரத்தில் தான் பூமி, எங்கெல்லாம் வாழ்ந்துருந்தாலும் ரொம்ப பூமி தானே அப்படின்னு நம்மளுக்கு பெஸ்ட்டு. அப்படியே விமானத்தை தரை இறக்கிட்டு நாசாக்கு போயிட்டுருந்தேன். என்ன உலக மக்கள்லாம் ரொம்ப பாராட்டினாங்க. என்னை பாராட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த $10 million என்னோட கைக்கு வந்தது. ஏழை குழந்தைகளுக்கு அந்த காசை வச்சு ஹெல்ப் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச மணியாக இருந்தால் கார்ஸ், ஃப்ளைட்ஸ், ரோலக்ஸ் வாட்ச் இதெல்லாம் வாங்கினேன். சொந்தமாக ஒரு வீடு கட்டினேன். என்னோடய குடும்பத்தை அதில் வாழ வச்சேன். இனிமேல் இதான் என்னோடய வாழ்க்கை, நம்பி தான் வாழப்போகிறேன்.